Hi friends, in our channel, what recipe is it? Mushroom Ragi Soup, a healthy soup recipe. ஒரு சின்ன குழந்தை ஒரு 7-8 மாச குழந்தையிலிருந்து நல்ல பெரியவங்க வரையோ யார் வேணாலும் சாப்பிடலாம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சாஸ் பேன் எடுத்துட்டேங்க, அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆன உடனே ஒரு 4 மஷ்ரூம் எடுத்திருந்தேன். ஒரு 4 பீஸ் மஷ்ரூம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூம்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டரில் வந்து மஷ்ரூம் வந்து நல்லா வதக்குங்க. பட்டர் தாங்க யூஸ் பண்ணணும், ஏன்னா சூப்புக்கு இது வந்து ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். சூப் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயிலையும் பண்ணலாம், பட் பட்டர் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருந்தோம்னு சொன்னிங்கன்னா மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வரும். ஸோ அதனால் ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்குனா போதும். மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நல்லா பாயில் ஆகணுங்க. அப்புறம் ஆட் பண்ணியிருக்க தண்ணி பாயில் ஆகட்டும். தண்ணி வந்து அங்கே பாயில் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கப்பில் 1 ஸ்பூன் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் வந்து லம்ஸ் இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ராகியை சூப்புக்கு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவாங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லாமல் இதை வேறு இன்னும் கொஞ்சம் எப்படி கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ தான் சரி ஓகே நம்ம ராகியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இதை நம்ம குட்டீஸ்க்கெலாம் கொடுக்குறப்ப கார்ன்ஃப்ளவர் மைதாலாம் ரொம்ப அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. தாராளமாக நம்ம காலையிலலாம் பண்ணி கூட நல்ல ஒரு கப் அளவு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு, மஷ்ரூமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ராகி மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நமக்கு கட்டி பட்டுடும், அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு லம்ஸ் இல்லாமல் நல்லா வரும். நமக்கு வேணுன்ற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ராகி வர வேகணும், கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆகும். இது வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. ராகி ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுனாலே நமக்கு ராகி வந்து பாயில் ஆகிடும். இப்போ தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மஷ்ரூமில் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு பதில் வந்து நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் கூட பண்ணலாம். கேரட், பீன்ஸ், பச்சைப்பட்டாணி இதெல்லாம் எடுத்து பட்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ் வெந்ததுக்கப்புறம், மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வெந்துடும், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து வெந்ததுக்கப்புறமா இதே போல் நம்ம ராகி ஆட் பண்ணியும் மிக்ஸ்டு வெஜிடபிள் ராகி சூப் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகணும். கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க முக்கியமாக, ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் இல்லை பொங்கு பொங்கி கீழே வரும். ஆனால் சிம்மில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா சூப் வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க, ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஹெல்த்தியான யம்மியான ஒரு சூப் ரெசிபி. மேலே வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து மேலே தூவியிருக்கேன். ஒரு இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். நம்ம சர்வ் பண்ணி நம்ம சாப்பிடும்பொழுது பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டுங்க, என் குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட் நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான் பட் ரொம்ப நல்லா இருந்தது. மஷ்ரூம் பார்த்திங்கன்னா 4 மஷ்ரூம் ஆட் பண்ணியிருந்தேன், 1 ஸ்பூன் ராகி ஆட் பண்ணியிருந்தேன், பட்டர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு 2 சூப் பவுல் நிறைய சூப் கிடச்சிது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.
வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.